டாக்டர் பிரசன்ன கார்த்திக், குழந்தைங்கள மருத்துவர். இங்கே இந்த பார்சல்லாம் வாங்கி நான் சாப்பிடுவோம், இல்லை எங்கள் ஸ்டாஃப்ஸுக்கு கொடுப்போம். ஏன்னா மக்களுக்கு இந்த அன்பான வந்துருக்கோம். புது பணித்துறை ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்க பார்த்தீங்கன்னா 50 ரூபா சாப்பாடு கை தான் வந்துருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் மீல்ஸ் நீங்கள் தகட்ட தகட்ட கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு அந்த அளவுக்கு அளவு இருக்கு. இதுவும் போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரைட்டி ரேஸ்ட் அவைலபிளாக இருக்குன்றாங்க. இவங்க 30 வருஷமா அந்த சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாங்கி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படி. அண்ணா உங்க பேர் என்ன? டி ரவிச்சந்திரன். கடை பேர் என்ன? என்னென்ன தெரியுங்க? சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், ரெண்டு கூட்டு, ஊறுகாய், அப்பளம். காலையில் எத்தனை மணிக்கு கடை திறப்பீங்க? காலை ஒரு 9 மணிக்கு. எத்தனை மணிக்கு கடையை க்ளோஸ் பண்ணுவீங்க? 3:30, 3:30. அதிகமான 4 மணி. இது போக நீங்கள் வடையும் போடுறீங்களா? வடை வந்து 6 ரூபா. 5 ரூபா போட்டு விட்ருணும். இப்போ கேஸ் ஆயிலெலாம் விலை கூடுனால இப்போ 6 ரூபா போடும். என்னென்ன வடை போடுறீங்க? ஆமா வடை, உளுந்த வடை, காரா வடை, அந்த சிஎம் சொல்லுவாங்க உள்ள ஸ்வீட் இருக்குல்ல அந்த அதுவும். நான் 50 ரூபா சாப்பாடு எப்படின்னு ஒரு நாள் கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக தாராளம் திருப்தியாக சாப்பிடலாம். மீடியமாக சாப்பிட்றவங்க வந்து அவங்க சாப்பிட முடியாது. திருப்தியாக சாப்பிட்றவங்க கண்டிப்பாக சாப்பிடுவோம். அப்போ திருப்தியாக சாப்பிட்றவங்க நல்லா சாப்பிட்லாம், மீடியமாக சாப்பிட்றவங்க மிச்சம் வந்துருன்றீங்க? ஆமாம், எங்களுக்கு தான் மிச்சம் வரும். ஒரு சில பேர் எங்களுக்கு சாம்பாரோட போதும், எங்களுக்கு இதே நிறையா இருக்குது அப்படிமா. மேக்ஸிமம் சாப்பிட்றவங்க அதிகபட்சம் எங்களை வாழ்த்து தான் போவாங்க. திருமணத்தில் தான் வராங்க. வராங்கன்னா மதுரையில் டெய்லி வரவங்க இருக்காங்க. டெய்லி காலையில் வந்து நம்ம கடையில் சாப்பிட்டுருவாங்க. இன்றைக்கி ஒரு விசேஷம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு மொய்ப்பனை செஞ்சுட்டு அந்த விசேஷத்தில் சாப்பிடாம இங்கே வந்து சாப்பிடுவாங்க. இங்கே வந்து சாப்பிட்டாங்க, இன்றைக்கி சாப்பிட்டாங்க, இன்றைக்கி சாப்பிட்டாங்க சொன்னாங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க ஆரப்பாளையத்தில் போய் விசேஷம் போட்டிருந்தான். ஆனால் அங்கே சாப்பிட்லங்க, இங்கே சாப்பிட்ணுருக்கா நாங்கள் வந்துருந்தாங்க. டெய்லி திருநெல்வேலேருந்து வராங்க, டெய்லி வராங்க, இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் வரல, எவ்வளவோ ஹோட்டல் இருக்கு, ஆனால் நம்ம மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அப்போ உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க? நிறையா இருக்கு. இங்கே பக்கத்தில் ஒர்க் ஷாப் கடைகள் இருக்கு, ஆஃபீஸ் இருக்கு, ஸ்கூல்லேருந்து வருவாங்க, நம்ம மட்டும் தான் வாங்குவாங்க. நிறையா செவன்த் டே ஸ்கூல் இருக்கு, சேரன் ஸ்கூல் இருக்கு, எஸ்பிஎஸ் ஸ்கூல் இருக்கு, நம்ம மட்டும் தான் வாங்குவாங்க. அசோக் என்ன வரலாம் இந்த ஆட்டோ? சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு நல்லா இருக்கு, வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு. நான் டாக்டர் பிரசன்ன கார்த்திக், குழந்தைங்கள மருத்துவர். பொதுவாக இந்த கடையில் வாங்குவோம், ரெகுலராக வாங்குவோம். நான் வீட்டுக்கு போகிறதுனால இந்த கடையை க்ராஸ் பண்ணி போவோம். எனக்கு இவங்களை ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக தெரியும். நம்ம ஹாஸ்பிட்டல் கிட்ட தான் இருக்காங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சுத்தமாக, வயிற்றுக்கெலாம் எதுவும் பண்ணாது. ஸோ அதனால் வாடகை ஒரு ரெண்டு நாள் வந்து இங்கே இந்த பார்சல்லாம் வாங்கி நான் சாப்பிடுவோம், இல்லை எங்கள் ஸ்டாஃப்ஸுக்கு கொடுப்போம். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடை ஊறுகாய், வடை எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாப்பாடு நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருக்கு. ஊறுகாய் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கஸ்டமர்ஸ் வந்ததுனா அவங்க சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. மத்தியான நேரத்தில் உங்களுக்கு பசிக்குது, நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் போயிட்டு 100, 150 கொடுத்து சாப்பிட கூட, இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல நல்ல கடைகளை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மூலமாக உங்களுக்கும் வயிற்றுக்கு ஒன்றுமே பண்ணாது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வயிற்றுக்கு ஒன்று பண்ணாது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இவங்களுடைய டாக்டர் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ ஒரு குழந்தைகளில் மருத்துவர் பார்த்தீங்கன்னா அவரே சொன்னார், ஸோ இங்கே நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா எந்த ஒரு வயிற்றுக்கு ஒரு ஒவ்வாமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதை நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 50 ருபீஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ரைஸ் ப்ளஸ் சாம்பார் ஊற்றுறாங்க. ஸோ செகண்ட் டைம் நீங்கள் வந்து ரைஸ் ப்ளஸ் ரசமும் வாங்கிக்கலாம். ஸோ தேர்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் ப்ளஸ் மோரும் வாங்கிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 3 டைம் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி நிறையவே வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா உங்களை வெரைட்டி ரைஸஸ் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு 30 ருபீஸ்லேருந்து அவைலபிளாக இருக்கும். டொமேட்டோ ரைஸாக இருக்கும் சரி, இல்லை பார்த்திங்க அப்படின்னா கர்ட் ரைஸாக இருக்கும் சரி, இல்லைன்னு பார்த்திங்கன்னா லெமன் ரைஸாக இருக்கும் சரி, இது மூணுமே பார்த்திங்க அப்படின்னா உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சொக்கிகுளம் சைடு இருக்கீங்க, இல்லை கோரிப்பாளையம் நிறைமேடு பிபிகுளம், ஸோ இந்த சரௌண்டிங் இருக்குன்னா மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மக்களாக நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளை சப்போர்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபுட்டு கிடைக்கும், உங்களுக்கும் நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை, சி யூ.